வணக்கம் நண்பா, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஓகேவா? சோ அதே பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் போட்டுருக்காங்க. சோ அத பார்த்தா பார்க்க போறோம். சோ என்ன பழைய ரெண்டு நோட்டிபிகேஷன் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நான் மேல ஐகார்ட்ல லிங்க் கொடுத்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிளேஜுக்குள்ள போயிட்டு நீங்க பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ நீங்க அங்கேயே போய் வாட்ச் பண்ணலாம். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பார்த்தா பார்க்க போறோம். சோ லேட் பண்ணாம வாங்க போலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி ஏ பேர் அபிஷேக், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. சோ உங்களுக்குள்ளே நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்க வேணா நான் இந்த வீடியோல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தெக்க தெளிவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வாங்க போலாம் வீடியோக்குள்ள. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல இருந்து இது மூணாவது நோட்டிபிகேஷன். ஓகேவா? சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ் பத்தி போட்டிருப்பேன். செகண்ட் வந்து டெக்னிக்கல் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் பத்தி போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ். சோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கும் டிசிப்ளின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ வந்து அதுல நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். சோ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவும் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணா மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. இன் டீடைலா எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எடுத்தோன்னே நம்ம போய்க்கலாம் டிசிப்ளின்ஸ்குள்ள. ஸோ மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து 44, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 6 கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 7, சிவில் இன்ஜினியரிங்க்கு 6, கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோங்கிறத பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க, அந்த 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் தி கன்சர்ன் டிசிப்ளின் ஃபார் விச் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன சொல்றதாங்கன்னா பார்த்தீங்கன்னா என் டிகிரி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரைனிங் வேகன்சிஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வேணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கும் அதுக்கு ஒரு டிகிரி வேணும், ட்ரிபிள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அப்ளை பண்ணீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வேணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டிசிப்ளின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடாக கூடிய டிகிரி வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லாஸ்ட் 3 இயர் டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2018, 2019 அண்ட் 2020 மட்டும் தான் எலிஜிபிள் இது அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னா அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அண்ட் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து 9000 ரூபா வந்து கையில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு அப்ளைங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, ஸோ அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க, நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் ஜிஒய் போர்ட்டல் www.mhrdnats.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதில் வரக்கூடிய அந்த 14-டிஜிட் யூனிக் அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த யூனிக்கான இருக்கக்கூடிய அந்த 16 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும் தான் பண்ண முடியும், ஆஃப்லைன் மோடில் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துக்கணும் வச்சுக்கணுங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோன் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஸ்கேண்ட் கலர் லேட்டஸ்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் சிக்னேச்சர் வேணும். ஓகேவா? ஸ்கேண்ட் இமேஜில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு வந்து நிறைய வேணும், பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வேணும், அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்டர் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாமினேஷன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிக்கும் போது நீங்கள் ஹையஸ்ட்டாக மார்க் ஸ்கோர் பண்ணீங்க. ஸோ அதை பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்க போகிறாங்க. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்திருக்க அப்ளிகேஷனில் உங்களோட மார்க் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எப்படின்னா பை இமெயில் ஸ்லாஷ் எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்டிமேட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ ஆஃப்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் அலோகேஷனுக்காக ஜாயின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சது முடியாது, இந்த தான் லாஸ்ட் டேட் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2021. பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 14/4/2021. ஓகேவா? ஸோ 14 இது 16 ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 21/4/2021. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா? ஸோ அதுக்கான சில சேஞ்சஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு வந்து போட ஆரம்பிச்சுறேன். ஸோ இந்த ஜாப் நோட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சில டாபிக்ஸ் நான் எடுக்கவும் போகிறேன் ஓகேவா? ஸோ அந்த டாபிக் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க, சப்போஸ் பை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் நிறைய ஸ்கில்ஸ் வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெவலப் பண்ணுறதுக்கு அதை வந்து ஒரு வீடியோவை ஆக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும் ப்ரீமியராக ஓகேவா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அனுப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.